இத்தனை பேர் இருக்கீங்க ஆன்லைன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஹாய் ஹாய் பாண்டீஸ்வரி, ஹாய் ஜெம்மி, ஹாய் சக்தி. நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்க. ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் டு சி ஆல் ஆஃப் யூ. ஏன்னா அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் கொடுத்து என்னை வெல்கம் பண்ணியிருக்கீங்க குக் வித் கோமாளியில். ஸோ நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் கரெக்டாக சரி இப்போ லைவ் போகலாம். சண்டே அன்றைக்கி எல்லாம் ஒரு பிரியாணியை போட்டு தூங்கியிருப்பீங்க, தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க. அந்த டைமில் லைவ் போகலாம்னு நினச்சேன். ஈராக் யுத்தமா? இங்கே கூட கலாய்க்கிறீங்களான்னு செட்டில் தான். ஈராக் யுத்தம், ஈராக் யுத்தம் சொல்லி எல்லாரும் கலாய்ப்பாங்க. இங்கே வந்து ஈராக் யுத்தம். வை வை அர்ஜுன் அம்மா? ஆமாங்க அர்ஜுன் அம்மா. நீங்கள் என்ன எந்த குவெஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் என்னை கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதை கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் அம்மா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அர்ஜுன் அம்மானு பேர் வச்சது வந்து புகழ். ஸோ நான் புகழுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஸ்ருதிகா அப்படின்னு ஒருத்தவங்க சிடபிள்யூசியில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுக்கு காரணமே வந்து அர்ஜுன் அம்மா அந்த பேர்னால. அது எனக்கு புகழ் வச்ச பேர். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அதை வந்து அவர் ரொம்ப ஆசையாக யோசிச்சு அந்த பேர் வச்சாரு. அது வந்து நிறைய பேர் அதே மாதிரி ஆசையாக அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ புகழ். Why are you looking so cute? Oh, hey, Bhavani, thank you, darling. Thank you. Okay, hi Krish Karthi. Surya sir kuda come back kudunga. Shree padam paathingala neenga? Paathirundinga na adha solla maatinga. Love marriage ah ungalodhu? ஆமாம், என்னோடது வந்து லவ் மேரேஜ் தான். ஸோ எப்படின்னா நாங்கள் ஒரே நிமிஷங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஹர்ஷா, திஸ் வி ஹாவ் டு லைக் ஸ்க்ரால் இட் ஸ்க்ரால் இட், பட் தானாகவே இட் டசன்ட் ஸ்க்ரால். ஓ தென் ஓகேங்க. இப்போதான் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து குவெஸ்டின்ஸ்ன்னு போட்டால் 99 ப்ளஸ் குவெஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் என்ன குவெஸ்டின்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ லவ் மேரேஜான்னு கேட்டாங்க. எஸ் இது வந்து லவ் மேரேஜ் தான். அதாவது நம்மளெல்லாம் நம்பி ஒரு கையை ஐ லவ் யூன்லாம் சொல்லாமா, நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து எப்படி வளர்ந்தேன்னா, இந்த நிறைய படம் பார்த்து சினிமா பார்த்து அங்கே வளர்ந்தேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருந்தேன். ஓகேங்களா, கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே தான் படித்தேன். ப்ளஸ் டூ மட்டும் ஆஷ்ரமில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கோஎஜுகேஷன் காலேஜை ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரப்போசல்ஸ் மேலே வருமா? அப்போ வந்து நான் யோசனைப்பேன், ஆஹா, நம்ம கோஎட் காலேஜ் ஜாயின் பண்ணது காரணமே நமக்கு ஒரு லவ் லெட்டர் வராதா அப்படின்னலாம் ஏங்குன நாளே கிடையாது. பட் நான் வந்து நினச்சேன், தேர்ட் இயர் வரையும் ஒரு லவ் லெட்டரும் வரலங்க, ஒரு லவ் லெட்டரும் வரல. ஆஹா, அப்போ நம்மளா தேர மாட்டோமோ அப்படின்லாம் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நான் நல்லா படிப்பேன். ஸோ என்னோடய சார், நான் வந்து என்னோடய எல்லா டீச்சர்ஸோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். எல்லா டீச்சர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அண்ட் எதா வேலை போய் இந்த புக் எடுத்துன்னு வா, அந்த லேபில் போய் இந்த இதை கொண்டு வா, அதை கொண்டு வந்தால் என்ன தான் சொல்லுவாங்க, நான் குடு குடு குடுன்னு போய் கரெக்டாக எல்லாம் வேல்யூ பண்ணிடுவேன். ஸோ அதனால என்னோடய டீச்சர்ஸ்க்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோடய டீச்சர்ஸ் சொன்னாங்க, நீ ஏன் நீ யூனிவர்சிட்டி ரேங்க்லாம் வாங்கியிருக்கேன், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட், இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்னால் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் கல்யாணம் அப்போது அந்த வயசில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப, அதாவது இந்த படம்லாம் பார்த்து அப்படியே சங்கீத் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைன்னா லைக் அப்படியே அந்த மாதிரி ஜுகு 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 ஜுகுலாம் மாட்டி வந்து மண்டபம் கணக்கணும், அதெல்லாம் ரொம்ப இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, அடை லூஸே, உனக்கு கோல்டு மெடலெலாம் வாங்கியிருக்கேன், நீ இன்னும் கொஞ்சம் படி அப்படின்னார் அப்பா. ஸோ நான் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி, நார்மலாக கேர்ள்ஸ் தான் வேணாம் வேணான்னு வாங்க, பேரண்ட்ஸாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு. பட் எனக்கு உள்டா அப்பா வந்து நீ படி, நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு சொல்லி அப்பா என் பிஜி சேர்த்து விட்டார் எம்பிஏ.
அங்கே கூட நான் யூனிவர்சிட்டி 5th வந்தேன். நான் ஐ வாஸ் ஒன்லி நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஹூ காட் சென்ட் டேர்ம் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் செல்ஃப். ஸோ அதனால் நல்லா படிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சார் வந்து கேட்டார், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் வந்தது. அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட் யூ சே, ஏன் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கே போகல? எல்லா பசங்களும் போனாங்க, பட் நான் மட்டும் போகல. உட்காந்து கிளாஸில் அரட்டச்சிருந்தேன், ஏன் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போகலன்னா நான் சொன்னேன், ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம், அதுதான் என்னோடய கோல். அப்போ அதான் கோல்னா நீ எதுக்கு எம்பிஏ படிக்கிறனாங்க, ஏன்னா கல்யாண பத்திரிக்கையில் பிஎஸ்சி கம்மா எம்பிஏன்னு வரணும். அவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்தேங்க நான். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து அர்ஜுனை ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க. ஐயோ, நிறைய பேர் பாண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக், அது மாதிரி நிறைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நமக்கு யாரையும் தெரிஞ்சிருக்காது அவ்வளவா. ஸோ அதனால சாய்ஸ் வந்து சில டைம் ராங்காக கூட இருக்கலாம் அப்படி இப்படின்னு. பட் ஏதோ பை ஃப்ளூக்கு தான் நிறைய தடவை ரிக்வஸ்ட் கொடுத்தான். நானும் ரொம்ப யோசித்தேன், ஒருவேளை எல்லோரும் வார்ன் பண்ணுற மாதிரி பேட் பாயாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்லாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் ரொம்ப குட் பாய் ஆகிட்டான். அவ்வளோதான் லவ் ஸ்டோரி முடிச்சுது.